அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/4/2024 சனிக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். பிரதான ரேகைகள் 4 என்று பார்த்தோம். அதனுடைய தன்மைகள் உண்மைகள் அறிந்தோம். இதுபோக சில விசேஷ ரேகைகள் உண்டு. சுக்கிர வளையம் உண்டு, சாலமோன் ரிங், சாலமோன் வளையம் உண்டு, கோதுமை ரேகை உண்டு. இப்படி சில ரேகைகள் இருக்கின்றன. சில குறிகள் உண்டு. சங்குக்குறி, குடைக்குறி, யானைக்குறி, கிணற்றுக்குறி என்று ஒவ்வொன்றும் இருக்கிறது. இப்படி பல்வேறு தன்மைகள் இந்த ரேகை சாஸ்திரத்தில் இருக்கின்றன. இதில் பரவலாக எல்லோராலும் பேசப்படுகின்ற, எளிதில் புரிகின்ற இரண்டு ரேகைகளை இப்பொழுது பார்ப்போம். சாலமோன் ரேகை. இந்த சாலமோன் ரேகை ஆள்காட்டி வெள்ளை சுற்றி ஒரு பிறை போல் இருக்கும். ஜோதிடர்களும் சரி, மற்றவர்களும் சரி, இந்த ரேகையை மிகவும் சிலாகித்து சொல்வார்கள், பெருமையாக சொல்வார்கள். ஞான ரேகை, புத்தி ரேகை, நல்ல அதிர்ஷ்டம் வர இருக்கிறது, உயர்ந்த இடம் உனக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மையா? இல்லை, உண்மை இல்லை. அப்படி என்றால் இந்த ரேகையின் பயன்? சாலமோன் ரேகை என்பது ஒருவன் எப்போது மிகவும் புத்திக்கு வேலை கொடுக்கின்றானோ அப்போது ஏற்படும் ரேகை. எப்போது ஒருவன் புத்திக்கு மிக மிக வேலை கொடுப்பான்? அவன் கஷ்டப்படும் போது கொடுப்பான். அந்த கஷ்டம் நிவர்த்தியான பிறகு அந்த வேகம் தணிந்துவிடும், குறைந்துவிடும். 70 பேருக்கு மேல் யார் கஷ்டப்படுகின்றார்களோ, அடுத்து என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருக்கின்றார்களோ, கஷ்டப்பட்டு சதா யோசனையில் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு சாலமோன் ரேகை ஏற்படும். மற்றபடி ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெரிய வரவினை கொடுக்கிறது, அரச பதவி கிடைக்கப் போகிறது என்பதெல்லாம் இல்லை. அடுத்து ஒரு ரேகை, கோதுமை ரேகை. அதாவது இந்த பெருவிரலில் முதல் அங்குலாசியில் ஒரு சின்ன ஒரு குறி, வளைவு குறி இருக்கும். இதைத்தான் கோதுமை ரேகை என்று சொல்லுவார்கள். கோதுமை ரேகை நல்ல ரேகை, கைராசியான ரேகை என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் பலன் அதிகம். ஒருவர் தொட்டது துளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கோதுமை ரேகை வேண்டும். ஒரு வியாபார ஸ்தலம், காலையில் இவர் போய் ஏதேனும் சாமான் வாங்குகிறார், அன்று வியாபாரம் நன்றாக ஓடும். இவ்வளவு ஏன்? விஷயம் தெரிந்த பெரியவர்கள் முன்பு வயலில் நாற்று நட ஆண் பெண் கைகளை பார்ப்பார்கள். இந்த பெருவரலில் கோதுமை ரேகை இருந்தால் அவர்களை நாற்று நட சொல்வார்கள். அவர்கள் நட்டால் தலைக்கும் என்பது அவர்களுடைய எண்ணம். அதன்படி தான் நடந்தது, நான் அறிவேன். ஆக இந்த சாலமோன் ரேகை சற்று மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு ரேகை. ஆனால் இந்த கோதுமை ரேகை நன்மையை பயக்கும் நல்ல ரேகை. இதனுடைய அர்த்தம் தொட்டது தொடங்கும். கைராசிக்காரர், இந்த கைராசிக்காரர்களுக்கு இந்த ரேகை உருவாகும். அன்பர்களே, சாலமோன் ரேகை, இந்த கோதுமை ரேகை, இந்த இரண்டையும் பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேசராசி அன்பர்களே, சற்று நூதன முறையை கையாண்டு உங்களுக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பகுதி முதற்பாதி வரவேற்பு, மறுபாதி வீண் நஷ்டங்கள் ஏற்படும், விரயம் காண்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி பண விரயம், குறிப்பாக பண விரயம். மறுபாதி பண வரவு, இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்த அளவுக்கு லாபத்தை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் உங்கள் செயல்களில் திறமை இருக்கிறது, நேர்மையும் இருக்கிறது. எனவே இந்த செயல்களால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பெரியவர்களுக்காக இஷ்டப்பட்டு ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இனிமேல் இது வராது, இனிமேல் இது நடக்காது என்று ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு உங்கள் பேச்சாலும் அணுகுமுறையாலும் அதை வெற்றியாக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். ஆனால் அந்த நல்ல காரியம் எளிதில் முடியாது, கஷ்டம் நிறைய இருக்கிறது என்று தெரிய வருகிறது. பரவாயில்லை, கஷ்டப்படுவது நமது கடமை என்று கருதி கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் விசேஷ திறமை பலருக்கும் இன்று தெரிய வரும். அது என்ன விசேஷ திறமை? எதிர்ப்புகளை தனக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளும் ஒரு உயர்ந்த ஒரு நுணுக்கமான பண்பு திறமை, அது உங்களிடம் இருக்கிறது. அந்த திறமை பலருக்கும் இன்று தெரிய வரும். மகர ராசி அன்பர்களே, ஒரு உயர்வு உண்டு. நீங்கள் மிகவும் முக்கியமானவர் என்று முக்கியமான ஒரு இடத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக காட்டுகிறது இன்றைய தினம். உங்களுடைய மதிநுட்பம் பெரியவர்களால் வியந்து பாராட்டப்படும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் முயற்சித்த ஒரு காரியத்திற்கு என்ன திறமை வேண்டும் என்பதை அறிந்து அதன்படி நடந்து அந்த செயலில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள்.
மீனராசி அன்பர்களே, இன்று நம்பியவர்களை நீங்கள் கைவிடாத நாள். உங்களை நம்பி சிலர் வந்து அவர்கள் நம்பிக்கை வீண் போகா வண்ணம் உங்களது செயல்பாடுகள் இருக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.